இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற நிறைய பொருட்கள் உரமாக மாறி நம்ம தோட்டங்களுக்கு போகுது அப்படிப்பட்ட பொருட்களில் ஒரு சில பொருட்கள் எப்படியெல்லாம் தோட்டத்துக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் எப்பொழுதுமே நம்ம தோட்டங்களில் நிறைய பூக்களும் காய்களும் இருக்கிறதுக்காக நம்ம நிறைய மெனக்கெடுகிறோம் உரங்களுக்காகவும் நிறைய செலவு செய்கிறோம் இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு விழிப்புணர்வோடு இருப்பதுனால ஆர்கானிக் உரங்களை தேர்வு செய்து நம்ம நம்ம தோட்டங்களுக்கு பயன்படுத்துகிறோம் ஜீரோ காஸ்ட் உரங்களையும் தேடி தேடி செய்கிறோம் அப்படி தான் இது சமையல் அறையில் அடிக்கடி நம்ம உருளைக்கிழங்கு பயன்படுத்துவோம் அதன் தோலை நம்ம தூக்கி தான் போடுறோம் இந்த உருளைக்கிழங்கு தோலில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் விட்டமின் சொல்லி நிறையா சத்துக்களும் இருக்குது இந்த தோல் கிடைக்கிற அன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்துகிட்டு அந்த தோலை தண்ணீரில் போடலாம் அதை அப்படியே மூடி வைத்தரணும் ஒரு நாளை இந்த நாட்களுக்கு கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு வெள்ளை கலரில் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா பூக்கிற செடிகளுக்கும் காய்க்கிற செடிகளுக்கும் இதை மண்ணில் ஊற்றி விடலாம் இது ஒரு வகையாக நம்ம உருளைக்கிழங்கு தோள்களை பயன்படுத்துகிற முறை இதில் போட்ட தோள்கள் பாதி டீ கம்போஸ்டே ஆகிருக்கும் அந்த தோள்களை எடுத்து மண்ணை லைட்டாக நம்ம தோண்டிவிட்டு அந்த மண்ணில் அந்த தோள்களை போட்டு மூடி விடும்போது செடிகளுக்கு அது வெகு விரைவாக உரமாக மாற்றிவிடும் எல்லா செடிகளுக்கும் ஒரே நாளில் கொடுக்க முடியலனாலும் ஒரு டர்ன் வைத்து கொண்டு எல்லா செடிகளுக்கும் மாறி மாறி நம்ம இதை கொடுக்கலாம் அடுத்ததாக உருளைக்கிழங்கை கட் பண்ணும்போது நம்ம தண்ணியில் போட்டு தான் கட் பண்ணுறோம் அப்போ தான் அந்த கலரும் மெயின்டைன் ஆகும் இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு அந்த மீதி இருக்கிற தண்ணீரில் நிறைய சொத்துக்கள் இருக்கும் அதை கூட நம்ம எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விடலாம் இதில் நிறைய பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாம் இருக்கனால செடிகள் அழகாகவும் வளரும் அதே நேரத்தில் நிறையா போக்கும் காய்க்கவும் செய்யும் அதே நேரத்தில் இந்த தோள்கள் சீக்கிரமாக மக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதனால் நம்ம எந்த செடிகள் வ போடுகிறோமோ அந்த செடியை சுற்றிலும் மண்ணை கொஞ்சம் தோண்டி எடுத்துக்கலாம் இந்த தோள்களை அந்த மண்ணுக்குள்ளே போட்டு அதை அப்படியே மூடி விடும்போது வெகு விரைவாக இது வந்து மக்கி செடிகளுக்கு உரமாக போய் சேரும் நிறைய அளவில் உங்கள் தோல்கள் தோள்கள் காணப்பட்டால் இதை மல்ச்சாக கூட நம்ம பயன்படுத்தலாம் வெயில்லையும் இது ரொம்ப சீக்கிரமாக ட்ரை ஆகும் அடுத்ததாக நம்ம வீடுகளில் எல்லாருக்கிட்டேயும் வெல்லம் நம்மக்கிட்ட யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய சமையலில் வெல்லத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் இப்போது ஒரு இருபத்தஞ்சி கிராம் வெள்ளத்தை எடுத்துக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி எடுத்துட்டு வெள்ளத்தை அந்த பாட்டிலில் போட்டு நம்ம வைக்கலாம் ஒரு ஐந்து நாட்கள் இல்லை மூன்று நாட்கள் அதை வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் அந்த தண்ணியில் கிடைக்கும் இதனோட மனம் கூட வித்தியாசமானதாக இருக்கும் அப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ ஒரு பகுதி வெள்ளை தண்ணிக்கு ஐந்து பகுதி தண்ணி எடுத்து நம்ம நல்லா அதை டைல்யூட் பண்ணிக்கொள்ளலாம் டைல்யூட் பண்ணதை நம்ம என்ன பண்ணலான்னா எல்லா செடிகளுக்கும் அதை மண்ணில் நம்ம ஊற்றி விடலாம் இந்த வெள்ளம் மண்ணில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர்ஸை உடைத்து சீக்கிரமாக மக்கி எருவாக பயன்பட உதவும் அது ஒன்று நம்ம மண்ணில் புழுக்கள் காணப்பட்டால் இந்த தண்ணி போகும்போது அதுக்கு ஒரே குஷியாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் அடுத்ததாக நம்ம வீடுங்களில் எப்பொழுதுமே மோர் மிஞ்சி காணப்படும் இந்த மோரில் ஒரு தொண்டு வெள்ளத்தை போட்டு ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்கு அந்த பாத்திரத்தை மூடி அப்படியே வைக்கணும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பார்த்துருந்திங்கன்னா அதோடய டாப்பில் ஒரு ஒயிட் லேயர் ஃபார்மாக ஆரம்பித்திருக்கோம் இதே மாதிரி நம்ம ஒரு த்ரீ டேஸ் வைத்தோம்னா இது நல்ல திக்காக ஃபார்ம் ஆகும் இப்போது இந்த மோரை நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் டைலூட் பண்ணிவிட்டு செடிகளை கொடுக்கும்போது இது ஒரு பூஸ்டர் டோஸாக செயல்படும் அதாவது செடிகள் அபரிதமாக அழகாக வளரும் அதோட வளர்ச்சியில் ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா நம்ம வீடுகளில் அடிக்கடி மாவு வாங்கி வைத்து நிறைய நேரம் மறந்துடுவோம் இல்லை யூஸ் பண்ணாமல் இருப்போம் அப்படி அது பழசான மாவாக இருக்கும் அது கூட தோட்டத்திற்கு மிக மிக பயன்புள்ளுது அரிசி மாவு கடலை மாவு கோதுமை மாவுன்னு சொல்லி எல்லா மாவுகளையும் நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் இதில் வண்டுகளோ இல்லை மோல்டோ இல்லாதபடி நம்ம பார்த்து கொள்ளணும் இது மண்ணில் இருக்கிற மைக்ரோப்ஸுக்கு நல்ல உணவாக செயல்படுது இதை பயன்படுத்தும் முன்பாக மண்ணை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் அதற்கு பிற்பாடு இது மண் மேலே லேஸாக தூவி தான் விடணும் அப்படி கட்டி கட்டியாக மொத்தமாக நம்ம போடக்கூடாது ஏன்னால் லம்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அதுவும் நல்லதில்லை இப்போ எந்த மாவு நம்மக்கிட்ட மீதி இருக்கிறதோ அந்த மாவை வந்து நம்ம இப்படி நன்றாக தூவி விடலாம் எல்லா பகுதிகளும் ஈவனாக பரவும்படி தூவி விடலாம் தொட்டியின் அளவுக்கும் மண்ணின் அளவுக்கும் ஏற்றபடி நம்ம இதை தூவி வெட்டு விட்டு இதற்கு மேலே நன்றாக இது கரையும்படிக்கு தண்ணீரை தாராளமாக ஊற்றிடணும் தண்ணீர் கொஞ்சமாக இருக்கும்போது அது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் அதனால் தண்ணியை தாராளமாக ஊற்றி அது கரையும்படி செய்யலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அதை மிக்ஸ் பண்ணியும் விட்டு விடலாம் இது வந்து ம மண்ணில் இருக்கிற மைக்ரோப்ஸ்க்கு நல்ல ஒரு உணவாக செயல்பட்டு மண்ணை வளப்படுத்தும் வீணாக போகும் இந்த இருந்து நம்ம ஆர்கானிக் உரத்தை தயாரித்து கொடுக்கும்போது செடிகள் அபரிதமான வளர்ச்சியை பெறுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்